ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரோஷேட்டில் சில பேசிக் விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வகையான நூலாக இருந்தாலும் சரி, நூல், அதுக்கப்புறம் க்ரோஷே ஹூக், இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹூக்ஸ் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இருக்க எதுனா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசஸ் கத்திரிக்கோல், அப்புறம் ஊசி, ஒரு பெரிய கண்ணூரில் ஊசி, இது தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் எப்படி அந்த ஒர்க்கை முடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா? ஸோ இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 5.5 mm உள்ள க்ரோஷேட் ஹூக்கை எடுத்துக்க போகிறேன். ஸோ யா, போகலாமா? ஸோ நூல் எடுத்துக்கோங்க, நல்ல நீளமாக எடுத்துக்கோங்க. ஸோ எந்த பக்கம் அதிகமான நூல் இருக்கோ அதை வந்து ஒர்க்கிங் யான் அப்படிம்பாங்க. ஸோ அதை உங்களுடைய ஆள்காட்டி விரல் மேலே இப்படி வச்சுக்கிட்டு, இந்த ஃப்ரீ எண்டு இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ எண்டை இது மேலே க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கிங் நூலை லூஸாக இருக்கிறது இது மேலே கண்டினியூஸாக எழுத்திங்க அப்படின்னா ஸ்லிப் நாட் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் ஹூக்கை எழுத்துட்டு ஒர்க்கிங் யானை எழுத்துடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம். இனிமேல் போட போகிறது பேசிக் செயின்ஸ். ஸோ செயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, யானை வந்து உங்கள் சைட்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு அந்த நூலை அதை பிடிச்சிக்கட்டும். இந்த ஹூக் மேலே விட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட்டுக்குள்ளே விட்டு வெளில வரும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஹூக்கை உங்கள் சைட்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. இந்த யானை எடுத்துக்கட்டும், திருப்பி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு செயின் போட்டிருக்கோம். அதே மாதிரி 3, 4, 5 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இப்போ 11 செயின் போட்டிருக்கோம். ஸோ இப்போ செயின் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதுதான் செயின் அப்படின்றோம். ஸோ ஒரு செயினில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது, அதாவது இது ஒன்று இந்த பக்கம் ஒன்று. ஸோ இது வி தான். ஸோ இது பேசிக் வி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மேல் வி, கீழ்வி, இது ரெண்டும் இருக்குது. இதை ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, சில விதமான ப்ராஜெக்டில் வந்து நூலை வந்து நீங்கள் மேல்வியில் விழுறதா இருக்கலாம், இல்லை கீழ்வியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ 11 செயின் போட்டிருக்கோம். ஸோ இனி நம்ம சிங்கிள் க்ரோஷேட் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ ஹூக்கை வந்து ரெண்டாவது வீல நம்ம நுழைக்க போகிறோம். ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ இந்த நூலை எப்போவுமே கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு தெரிஞ்சது இது ஃபஸ்ட்டு வி, இது ரெண்டாவது வி. ஸோ மொத்தம் நம்ம வந்து 11 செயின் போட்டிருந்தோம். ஸோ இப்போ 10th செயினுக்குள்ளே தான் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஹூக்கை வந்து அந்த வீக்கு நடுவில் விடுறோம். விட்டுட்டு இந்த நூலை உள்ளே இழுத்து வெளியே எடுக்கிறோம். ஸோ வெளியே எடுத்தால் இப்போ இந்த ஹூக் மேலே ரெண்டு நூல் தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த நூல் எடுத்து இதிலேருந்து உள்ளே எடுத்து விட்டால் இதற்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது மொதல் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போது அதே மாதிரி பண்ண போகிறோம். இந்த வீக்குள்ளே ஹூக்கை விட்டு நூலை பிடிச்சி நூல் எடுத்தால் ஹூக் மேலே ரெண்டு நூல் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நூல் எடுத்து இதிலோட விளப்போம். இப்போ ரெண்டும் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி 3, 8 நூல் எடுத்து ரெண்டு லூப் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷேட் அப்படின்னு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம மிச்சம் இருக்க மற்ற செயின் எல்லாத்தையும் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு வாங்க.
ஸோ இதுவரை 9 போட்டாச்சு. இப்போ கடைசியாக இருக்கிறது இப்போ வந்து கடைசி 10வதுல போகிறோம். ஸோ உள்ளே விட்டு உள்ளே எடுத்து 2 லூப் இருக்கு போட்டாச்சு. ஸோ இப்போது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 க்ரோஷேட் இருக்கும், 10 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. ஸோ இப்போது அடுத்த ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு செயின் போட்டுட்டு நம்ம பண்ண ஒர்க்கை திருப்பிடணும். ஓகேவா? இப்போது மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பண்ண போகிறப்போ இப்போ தான் நம்ம இந்த செயினை போட்டு திருப்பணும். ஸோ இதுக்குள்ளே போடாமல் நம்ம கடைசியாக போட்ட சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே தான் போகணும். ஸோ அதுக்கு இந்த 2 வீக்குள்ளேயுமே நம்ம போகணும். ஸோ அதுக்காக தான் அந்த வீ அப்படின்றத சொன்னேன். இந்த 2 வீக்லேயும் போயிட்டு நூலை எடுத்து 2 லூப். அடுத்ததில் அடுத்த வீல போய் நூல் எடுத்து இதே மாதிரி அடுத்த வீக்குள்ள இது மாதிரி கடைசிக்கும் மொத்தம் 10க்கும் 9 போட்டுட்டு வாங்க. 10வது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ அப்போது 9 போட்டாச்சு, கடைசி இதில் போட போகிறோம். ஸோ கடைசிக்கு போகிறப்போ இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 க்ரோஷே இருக்கும். ஸோ அதே மாதிரி செயின் போட்டு திருப்பணும். ஸோ இப்போ இதில் போடணும், இந்த இதில் இதான் நம்ம இப்போ போட்டு செயின். ஸோ இதுக்குள்ளே தான் போகும். ஸோ இது மாதிரி மொத்தம் 5 ரோ போட்டுட்டு வாங்க. என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். திரும்பி 2வது ரோவோட கடைசிக்கு வரப்போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டையுமே பிடிச்சிட்டு விட்டு 10 ஆயிடுச்சு செயின் திருப்பி. ஓகேவா? ஸோ முதல் செயின், முதல் ரோ, 2வது ரோ, 3வது ரோ, 4வது ரோக்குள்ளே போகிறோம். இப்போ நான் 10th ரோவில் இருக்கேன். ஸோ 10th ரோவில் கடைசி 9 க்ரோஷேட் முடிச்சுட்டு இப்போது லாஸ்ட் க்ரோஷேட் பண்ண போகிறேன். ஸோ 2 வீலையும் போயிட்டு எடுத்து, ஸோ கடைசியாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு செயின் போட்டுட்டு ஹூக்கில் இந்த நூலை இழுத்துருங்க. ஸோ இழுத்துட்டு இந்த ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்கு நம்ம இதை இழுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் நூலை இங்கே தான் கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஹூக்லேருந்து இதை எழுத்திங்க அப்படின்னா டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முதல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஸ்லிப் நாட் போட்டோம். ஸோ ஸ்லிப் நாட் போய்ட்டு பேசிக் செயின் பண்ணோம். ஸோ பேசிக் செயின் 11 பண்ணோம். அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹூக்லேருந்து 2வது செயினில் ஸ்டார்ட் பண்ணோம், சிங்கிள் க்ரோஷேட் 10 போட்டோம். அப்புறம் ஒரு செயின் பண்ணி ப்ராஜெக்டை திருப்பிட்டு அடுத்து 10. ஸோ இது மாதிரி 10 ரோ வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 ரோ வந்துட்டு அப்புறமா ஒரு செயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த
இழுத்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் கட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஊசியை வச்சுட்டு இதை எப்படி வந்து உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிங்க, இது ஃப்ரண்ட்டு பேக் ஹேண்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இங்கே திருப்பி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இனிஷியலை ஸ்டார்ட் பண்ணது அதையுமே வந்து உள்ளே வச்சு மறைக்க போகிறோம். ஸோ இங்கே தான் அதை கட் பண்ணோம். ஸோ இதையும் இந்த பேக்கில் வந்து ஸோ நல்லா உள்ள விட்டுறதுக்கப்புறம் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்டு. ஸோ நம்முடைய முதல் ப்ராஜெக்ட் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, யானை எப்படி வைக்கிறது, அப்புறம் கட் பண்ணிட்டு எப்படி ஊசியை வச்சு தைக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஸோ இது வரலன்னா மறுபடி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக இருக்கிறது தான் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் வெற்றி கொடுக்கும். தேங்க்யூ.